ஆனால் மார்க்கெட்டில் இந்த மாதிரி தப்புகள் வந்து நிறையா நடக்குது. அதை கேட்கக்கூடிய கேள்வி ரைட்ஸ் எங்களுக்கு இருக்குது. அதனால தான் நான் கேட்குறேன், சாம்சங்கு எழுதி அடித்து ஒட்டிருக்கீங்களா இல்லை உண்மையாலே கம்பெனியான்னு கேட்குறேன். அறிவு இருக்கான்னு கேட்கக்கூடாது மேடம், நான் வந்து நான் உங்களுக்கு வந்து மரியாதைன்னு கேட்குறேன். ஸோ நீங்கள் அறிவு இருக்கான்னு கேட்கக்கூடாது. இதுக்கு உண்டான பதிவு சொல்லுங்க. கோவம் வந்தது சாரிங்க சார், தப்பு தான் நான் உங்களை கேட்டது. ஏன்னா நீங்கள் கம்பெனி இடத்த எல்லா இடத்தோடையும் 4000-5000 கம்மியாக கொடுக்கும் போது மக்களுக்கு இந்த மாதிரி தோணும், உண்மையிலே ஒரு கம்பெனியா அப்படின்றது மக்களுக்கு தோணும் சார். இதோட ரேட்டு வந்து எம்ஆர்பி வந்து 24,190, ஆன்லைனில் கொடுக்கறது 17,000, அதான் 18,000 ரூபாய்னு வச்சுக்கோங்க, 17,900 கொடுக்குறாங்க. நான் குடுக்கற வேலை 14,500 ரூபாய் குடுக்கறேன். நான் உங்களுக்கு 14,500 ரூபாய்க்கு குடுக்கறோம். ஆன்லைன் பிரைஸ் வந்து ஆக்சுவல் எம்ஆர்பி 32,490, ஆன்லைன்லயே 24,990 குடுக்கறாங்க. எங்களோட ரேட்டு 19,700 ரூபாய். ஸோ நான் கொடுக்கறது 19,700 ரூபாய்க்கு கொடுக்குறேன். டிஷ்வாஷர் ஆக்சுவலான ரேட்டு எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 51,000 ரூபாய், அதே ஆன்லைன்ல 40,500 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம கடையில் இந்த ஓவன் பார்த்தீங்கன்னா 4,000 ரூபாய் கிடைக்குது. இந்த மிக்சி பார்த்தீங்கன்னா 3,300 ரூபாய்க்கு மிக்சி கிடைக்குதுங்க. கீழே பார்க்குறாங்க, டாக்டர் பார்க்குறாங்க, கம்பெனியோட மேனேஜர் கூட பார்க்கலாம். இப்போ அவங்களுக்கும் உங்களுக்கும் எதுவும் பிரச்சனை வராதா? ஏன் சார் பிரச்சனை? இல்லை என்னடா நம்மளோட ப்ராடக்ட்டை நம்ம விற்கிறதோட இவங்க கம்மியாக விற்கிறாங்களே அப்படின்னு ஒரு டவுட் வராதா? நம்ம டிவி வியாபாரத்திலே நிறைய பிரச்சனைகள் நிறைய விஷயங்கள் சந்திச்சிட்டோம். இது ஒன்றும் பெருசு கிடையாது. ஏதாவது சமாளிப்பீங்க? சமாளிக்கலாம். தமாசு தமாசு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ சென்னையில் இருக்கட்டும் தமிழ்நாட்டில் இருக்கட்டும் எவ்வளோ பேர் கடை வச்சுனாலும் சரி, இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் சோழி முடிஞ்சிச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, கம்பெனியோட ஹோம் அப்ளைன்ஸுங்க, நம்ம டிவியாக இருக்கட்டும், ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், ஹோம் தேட்டராக இருக்கட்டும், ஏசியாக இருக்கட்டும், மிக்சியாக இருக்கட்டும், வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், டிஷ்வாஷராக எது வேணாலும் எல்லாமே கம்பெனி ஐட்டம். 40%, 30%, 50% கம்மியாக வந்து இங்கே கொடுக்க போகிறாங்க. வேற லெவலில் இருக்க ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க மக்களே, ஃபுல்லாக பாருங்க. ஹாய், ஹலோ, பிரைன் மாஸ் பக்கத்தில் இருந்து நான் உங்கள் ரஹ்மான். மேடம் வணக்கம். உங்களை வந்து இந்த ஹோம் அப்ளையன்ஸில் சந்திக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, இப்போ நீங்கள் கம்பெனி ஐட்டத்தை இவ்வளோ விலை கம்மியாக விற்கிறீங்கள, இதனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராதா? எதுக்கு சார் பிரச்சனை வரப்போகுது? ஏன் வராது? ஏன்னா நம்ம ஒரு பொருள் இந்த ரேட்டை கொடுக்க முடியும்ன்றது தான் நம்ம கொடுப்போம். எப்பவுமே துசாஷானா உங்களுக்கு தெரியும், எல்லாராலும் முடியாது, நம்ம முடிச்சு காமிப்போம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். அதே மாதிரி இந்த பொருளையும் இந்த விலைக்கு கொடுக்க முடியும்ன்றது இருக்கு, நம்மளால அந்த ரேட்டுக்கு கொடுக்க முடியும். நம்ம வந்து இவ்வளோ நம்ம கம்மியான ப்ராஃபிட் இருந்தாலும் பரவாயில்ல, மக்கள் வந்து அதில் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வாங்கணும், அவங்களுக்கு அது ஒரு பயனுள்ள விஷயமா இருக்கணும். சரி ஓகே. இப்போ நிறைய பேர் பார்க்குறாங்க, இதில் வந்து வக்கீல் பார்க்குறாங்க, டாக்டர் பார்க்குறாங்க, கம்பெனியோட மேனேஜர் கூட பார்க்கலாம். இப்போ அவங்களுக்கும் உங்களுக்கும் எதுவும் பிரச்சனை வராதா? ஏன் சார் பிரச்சனை? இல்லை என்னடா நம்மளோட ப்ராடக்ட்டை நம்ம விற்கிறதோட இவங்க கம்மியாக விற்கிறாங்களே அப்படின்னு ஒரு டவுட் வராதா? நம்ம டிவி வியாபாரத்திலே நிறைய பிரச்சனைகள் நிறைய விஷயங்கள் சந்திச்சிட்டோம். இது ஒன்றும் பெருசு கிடையாது. ஏதாவது சமாளிப்பீங்க? சமாளிக்கலாம். ஒரு விஷயத்த கரெக்டாக பண்ணும் போது நம்ம அதுக்காக பயப்படணும்னு அவசியமே கிடையாது. இப்போ டைரக்டா வந்து நம்ம போயிடுவோம். பின்னாடி இருக்கு ஃப்ரிட்ஜு, வால்புல் ஃப்ரிட்ஜு மாடல். இதுல என்ன விஷயம்னா, நம்ம கிட்ட வாங்குற எல்லா ஃப்ரிட்ஜுக்குமே எல்லாமே டைரக்டா கம்பெனியோட வாரண்டி. ஸோ ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் வந்து ஒரு ரேட்டுக்கு கொடுக்குறேன், இதில் வந்து கம்பெனி வாரண்டி வராது, எங்களோட வாரண்டி தான் அப்படின்வாங்க. அப்படிலாம் கிடையாது, இதெல்லாம் டைரெக்டாக கம்பெனி வாரண்டி. கம்பெனி என்ன 10 வருஷம் கம்ப்ரெசர் வாரண்டி கொடுக்குறாங்களா, 10 வருஷம் கம்ப்ரெசர் வாரண்டி. ஸோ இந்த ஃப்ரிட்ஜெலாம் பாருங்கள், உங்களுக்கு 3 டோரு. சரி, 3 டோரா? ஆ, கீழே ஒன்று இருக்கா? இது இது மேலே ஃப்ரிட்ஜு ஃப்ரீசரு. இது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம முட்டை வைக்கிறது, பிரெட் வைக்கிறது, என்னென்ன பொருள் இப்போ தான் ஸ்டார்டிங் நமக்கு மாக்யூது 6 kg டாப் லோடு. ஸோ டாப் லோடு உங்களுக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக், உங்களுக்கு
இதில் பார்த்தீங்கன்னா இதோட ரேட் வந்து 10,500 ரூபாங்க. ஸ்டார்டிங் உங்களுக்கு பேசிக் மாடல் நம்மக்கிட்ட இருக்கிறது 10,500 ரூபாய். இது நான் திருப்பியும் சொல்கிறேன், எம்ஆர்பியிலேருந்து எல்லாமே உங்களுக்கு 30%, 40%, 50% வரைக்கும் எல்லா பொருளுமே இருக்கும். நீங்கள் ஆன்லைன் ப்ரைஸை கூட கம்பேர் பண்ணிட்டு வரலாம், எங்கேயுமே உங்களுக்கு அந்த ரேட் கிடைக்காது. அதை விட கம்மியாக தான் நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரேட்ஸை விடவும் கம்மியாக தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது வந்து 10,500 ரூபாய் உங்களுக்கு. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்ஜியில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது வந்து ஃப்ரண்ட் லோடு. இதிலே வந்து உங்களுக்கு ஹாட் வாட்டர் வாஷும் இருக்குது. இது எல்லாமே வந்து டச்சு சென்சிட்டிவ். 6 kg இருக்குது நம்மக்கிட்ட, 7 kg இருக்குது, 8-9 kg வாஷிங் மிஷின் கூட இருக்குது எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜு எடுத்திங்கன்னா, ஃப்ரிட்ஜு வந்து ட்ரிபிள் டோர் இருக்குது, 3 doors இருக்கிறது இருக்குது, 2 doors இருக்கிறது இருக்குது. வோல்டாஸில் பார்த்தீங்கன்னா 3-star. ஸோ 3-star 192 liters. ஸோ இது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் பேசிக்கு ஸ்டார்டிங் உங்களுக்கு. இதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா 14,500 ரூபாய் உங்களுக்கு. இது வந்து 14,500 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரிட்ஜு நம்மக்கிட்ட. ஸோ பேசிக் மாடல் சிங்கிள். இதிலே கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இருக்குது, மரூன் கலர் இருக்குது. ஸோ கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. இதெல்லாம் வந்து 10 years கம்ப்ரெசர் வாரண்டி இருக்குது. ஸோ 2 years காம்ப்ரஹென்சிவ் வாரண்டியும் 10 years கம்ப்ரெசிவ் வாரண்டி. அப்படியே இது வந்து 3-star மாடல், 192 liters, வோல்டாஸ் பேக்குவுது உங்களுக்கு. அப்படியே கம்பெனியோட வாரண்டி அப்படியே வந்துடும். ஸோ நம்மளோட பில்லை வச்சுட்டே நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நோவா டென் வந்து 25 liters, 35 liters வாட்டர் ஹீட்டர் இருக்குது. ஸோ இந்த வாட்டர் ஹீட்டர் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4,000 ரூபாய். ஸோ 4,000 ரூபாய்க்கு வாட்டர் ஹீட்டர் எங்கேயுமே கிடைக்காது. இது 4,000 ரூபாய். அண்ட் நம்மளுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மூன்போ. ஸோ மூன்போ இது ஆரோ. ஆரோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபாய். இதெல்லாம் எம்ஆர்பியிலேருந்தே உங்களுக்கு வந்து ரேட் கம்மி. ஆன்லைனை விடவும் நீங்கள் செக் பண்ணுங்கள், எல்லாமே ரேட் கம்மியாக இருக்கும். ஸோ அடுத்தது சவுண்ட் பார். ஸோ சவுண்ட் பாரு உங்களுக்கு வால்யூமே வந்து சூப்பராக இருக்கும். இது 200 watts காம்பேக்ட். ஸோ ஊஃபரோடு வந்துடும், சவுண்ட் பார் ப்ளஸ் ஊஃபர். இப்போ எல்லாருமே சவுண்ட் பார் வந்து ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ சவுண்ட் பாரோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 9,000 rupees தான் உங்களுக்கு. ஸோ இதுவும் ஆன்லைனில் விடவும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வாங்க, வந்து பார்த்து எடுக்கும்போது இன்னும் என்ன பெஸ்ட்டாக, இங்கே சொல்கிற ரேட் இல்லாமல் இன்னும் பெஸ்ட்டாக நம்மளால் கொடுக்க முடியறதெல்லாம் இன்னும் பெஸ்ட்டாகவே நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது மினி ஸ்பீக்கர். ஸோ எங்கே வேணால் தூக்கிட்டு போகலாம். ஸோ இது வந்து பிளாக் ஸ்பீக்கர். இதோட விலை பார்த்தீங்கன்னா 2,000 ரூபாய் தான். ஸோ இதெல்லாம் வந்து வால்யூம் வைஸ் சூப்பராக இருக்கும். இவ்வளோ பெரிய இடத்துல நம்ம வந்து ப்ளூடூத்தில் இது எல்லாமே கனெக்ட் பண்ணுறது. இதுவும் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணுறது, இதுவும் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணுறது. ஸோ ப்ளூடூத்தில் நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு அழகாக நம்ம கார்லேயோ இல்லை வேறு எங்கே இருந்தாலுமே இது வந்து போர்ட்டபிளாக எங்கே வேணால் தூக்கிக்கலாம். இதுக்கு ஒயர்டெல்லாம் கிடையாது. நம்ம அழகாக பேட்டரி போட்டோமா, இதை வச்சுட்டு நம்ம வந்து அழகாக வந்து கேட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும் இது. இது வந்து வாஃபிள் மேக்கர். ஸோ வாஃபிள் மேக்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு செக்ஷன் இருக்குது வாஃபிள் மேக்கர். இதோட ரேட் வந்து 1,200 rupees இது. இது எல்லாமே கம்பெனி வாரண்டி. நெக்ஸ்ட்டு மிக்சியில் பார்த்தீங்கன்னா ஜிங்கர் ஆஸ்ட்ரா 750 watts இருக்குது, 850 watts இருக்கு. ஸோ இது வந்து ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு 3,300 ரூபாயிலேருந்து இருக்கு. ஸோ 3,300 ரூபாய் நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கம்பெனியோட எம்ஆர்பி ரேட்லேருந்து 50% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்துடும். அதே மாதிரி மைடியா ஓடிஜி, ஓடிஜி அவன் கிரில் டோஸ்டரு, இது அவன் கிரில் அண்ட் டோஸ்டர் நம்ம வீட்லேயே வந்து நம்மளோட தந்தூரி சிக்கன் அதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். இது 25 liters காம்பாக்டாக இருக்கும் ஒரு ஃபேமிலிக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு 4,500 கொடுத்துட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இண்டக்ஷன். ஸோ இண்டக்ஷன்லாம் நம்மக்கிட்ட 1,100 இருக்குது. இது மைடியா. ஸோ மைடியாவில் பார்த்தீங்கன்னா இது 2,300 வந்துடும். ஸோ எல்லாமே கம்பெனி வாரண்டி வித் பில் அண்ட் கம்பெனியோட கிளைமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஏசிஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 110 AC இருக்குது, 1.5 ton AC இருக்குது, ஹைசென்ஸ் இருக்குது, வேர்ல்பூல் இருக்குது, ஷார்ப் இருக்குது. இதில் ஏசிலாம் பார்த்தீங்கன்னா 25,000 நமக்கு ஸ்டார்டிங். ஸோ நான் சொல்கிறது எல்லாமே வந்து எம்ஆர்பியோட உங்களுக்கு ரேட் கம்மி அண்ட் ஆன்லைனோட நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே ரேட் கம்மியாகவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம துசாஷா இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ இது வரைக்கும் டிவிஸ்ன்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ டிவிஸ் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பிராண்டட் ஐட்டம்ஸான ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி இதெல்லாமே இறக்குறோம். கூடிய விரைவில் டிவிஸும் நம்ம வந்து மற்ற பிராண்டட் டிவிஸும் இறக்க போகிறோம். ஸோ துசாஷாக்குள்ளே வந்துட்டிங்கன்னா எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் இப்போ வீட்டில் வந்து நம்மளுக்கு பாத்திரம் தேய்க்கிறது ஒரு பெரிய வேலைங்க. So
ஸோ அதை ஈஸியாக ஆக்கிறதுக்கு டிஷ்வாஷர்ஸ் வந்து இருக்குது. டிஷ்வாஷர்ஸும் பார்த்தீங்கன்னா ஐஎஃப்பி, பாஷு, கோத்ரேஜு, அமேசான் பேசிக்ஸ் இந்த மாதிரி எல்லா வெரைட்டியும் இருக்குது. டிஷ்வாஷர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 பிளேட்ஸ் செட்டுன்னு வாங்க, இது பெருசு. இது இதுலேயே நமக்கு சின்னது காம்பாக்டாகவும் இருக்குது. ஒரு சின்ன ஃபேமிலி அப்படின்னா சின்ன ஃபேமிலி வந்து பார்க்கறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஃபேமிலியோ இல்லை சின்ன கடை ஏதாவது வச்சுருக்காங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்கன்னா இதெல்லாம் வந்து 8 பிளேஸ் செட்டிங்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் இருக்குது, சின்னதும் இருக்குது, பெருசும் இருக்குது. நம்மக்கிட்ட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாயிலேருந்தே இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ எல்லாமே வந்து திருப்பியும் திருப்பியும் சொல்கிற மாதிரி ஆன்லைன் ரேட்டை விடவும் கம்மி, எம்ஆர்பி ரேட்டை விட உங்களுக்கு 50% வரைக்குமே வந்து கம்மியாகவே இருக்கும். மிக்ஸி பாருங்கள், நம்ம சொன்ன மிக்ஸியோட விலை எம்ஆர்பியே வந்து 5,750 ரூபாய். ஸோ நம்ம கொடுக்கறது 3,300 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ எல்லாமே ஆஃபர் ரேட்டில் தான் நம்மக்கிட்ட. ஸோ எப்போவுமே துசாஷாக்குள்ளே வந்தாலே எல்லாமே ஆஃபர் தான். அதே மாதிரி ஹோம் அப்ளைன்சஸ்க்கும் நீங்கள் புதுசாக வீடு கட்டி போகலாம், கல்யாணத்துக்கு ஆகட்டலாம், எந்த ஒரு விசேஷம் வீட்டுக்கு எது வாங்கணுன்னாலும் துசாஷாக்குள்ளே வாங்க, உங்களுக்கு எல்லா பொருளுமே நீங்கள் வாங்கிட்டு போகலாம். நம்மளோட இந்த இது வந்து நம்மளோட யூனிட் செகண்ட் யூனிட் வந்து போட்டிருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா மணலி மாத்தூர்ல வந்து 1/126 கல்யாணி மஹால் மணலி மாத்தூர் சென்னை 68. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டிஸ்பிளே வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு நம்மளோட எல்லா கடைங்களோட நம்பரும் கொடுத்துறேன். அந்த கடைக்கு கால் பண்ணி கூட நீங்கள் எந்தெந்த மாடல்ஸ் இருக்குது, என்னென்ன இருக்குன்றதை கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஃபோட்டோஸும் லிஸ்ட்டும் அமுச்சிடுவாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா கூட நம்ம இங்கே வெளியூரில் இருக்கவங்க வாங்கணுன்னாலும் நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் போட்டு விடலாம். நாங்கள் நீங்கள் வீடியோ கால் வரலாம், இல்லைனா உங்களுக்கு வீடியோ எடுத்தும் நாங்கள் அனுப்புகிறோம். எல்லாமே ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது, எல்லாமே காமிச்சிட்டு உங்களுக்கு பேக் பண்ணி உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம டிவி எப்படி பார்சல் பண்ணுறோமோ அதே மாதிரி பார்சல் போட்டு விட்டுருவோம் நம்ம. ஸோ இது வரைக்கும் துசாஷாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரான்ச்சைசிஸ் கொடுக்கல, நம்மளோட ஓன் ஷாப்ஸாக போட்டுட்ருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் வந்து நம்ம கடை பேரில் கடை தொடங்கணும், ஸோ நம்மக்கிட்ட இருந்து டீலர்ஷிப் எடுத்துகிட்டு நீங்கள் எல்லா பொருட்களும் எடுத்து நீங்கள் வியாபாரம் பண்ணலாம். ஸோ யாருக்கெல்லாம் வந்து ஒரு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு நம்ம வந்து வியாபாரம் பண்ணணும், இது வரைக்கும் வந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம் நீங்கள் வாங்க மினிமமாக 5 டிவி எடுத்துக்கோங்கன்னுட்டு. ஸோ கொஞ்சம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒரு கடை வைக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க, தாராளமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க. நம்ம வந்து நம்ம கிட்ட இருந்து இப்போ எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்கு, ஹோம் அப்ளையன்சஸ், டிவி மட்டும் இல்லாமல் ஹோம் அப்ளையன்சஸ். நான் சொன்ன மாதிரி அடுத்த தடவை நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து MITCL, சோனி, சாம்சங், எல்ஜி டிவிஸும் நம்ம பார்க்கலாம். ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸும் எடுத்து நீங்கள் வியாபாரம் பண்ணலாம். கொஞ்சம் கவனமாக கேட்கணும், வீடியோட எண்டிங் வந்துட்டோம் ஓகேங்களா. இப்போ இது எந்த இடத்துல இந்த வேர் ஹவுஸ் இருக்குது அப்படின்றத காண்டாக்ட் நம்பரு, லொக்கேஷனு, அட்ரஸோட டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் ஓகேவா. ஸோ கரெக்டாக நீங்கள் பாயிண்ட்டுக்கு வந்து செக் பண்ணி பார்க்கணும், இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா பொய்யான்றதை செக் பண்ணி பார்க்கணும். பொய் சொன்னால் விடக்கூடாது ஓகேங்களா, உண்மை சொன்னால் வாங்கிட்டு போயிடணும். ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு கம்பெனி ஐட்டத்தை வெளியே விட ஒரு 4,000 ரூபா 5,000 ரூபா கம்மியாக கிடைக்கும் போது நீங்கள் வெளியே ஏன் 4,000 5,000 ரூபா கூட கொடுத்து வாங்கணும், என்னோடய கேள்வி கரெக்டு தானே. ஸோ 5,000 ரூபா கூட கிடைக்கும் போது ஒரு நீங்கள் ஒரு 200-300 ரூபா செலவழித்து இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுல ஒன்று தப்பே கிடையாதுங்க. ஸோ என்ன இருக்கோ அதை ஓப்பனாக நானும் சொல்லிட்டேன், மேடமும் சொல்லிட்டாங்க ஓகேங்களா. இதை வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன் டைம் விசிட் பண்ணுங்கள். உங்களால் வர முடியலன்னா காண்டாக்ட் பண்ணி கால் பண்ணி நீங்கள் அவங்கள்ட்ட பேசுங்க, டைரெக்டாக உங்களுக்கு அனுப்பிச்சி விடனால அவங்களால் அனுப்பிச்சி விட முடியும். நான் என்ன உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணால் முடிஞ்ச வரைக்கும் விசிட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் நீங்கள் வந்து வாங்கிட்டு இன்னொரு ஆளுக்கு இந்த வீடியோவை உங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும் ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பிரைன் மாஸ்க் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான், உங்கள் பேர் ஷால்னி. ஓகே, பாய் பாய்.